நமது வீட்டில் நடந்த ஒரு விழாவினை பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதனை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு நமக்கு உதவியாக இருப்பது புகைப்படங்களே. நமது குழந்தை பருவம், வாலிப பருவம், திருமணம் உள்பட பல மறக்க முடியாத காலகட்டங்களை திரும்பி பார்க்க உதவுகிறது இந்த புகைப்படங்கள். நமது பழைய புகைப்படங்களை பார்க்கும் போது நமது மூளை அந்த இளமை காலத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. இளமையில் நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி முகம் உடல் மாறிவிட்டது என்பதை ஒப்பிட்டு பார்க்க புகைப்படங்கள் உதவுகிறது. அது நமது தாத்தா முன்னோர்களின் புகைப்படங்களில் இருந்தால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள புகைப்படங்கள் மிகவும் உதவியாக இருக்கிறது. புகைப்படம் என்பது ஒரு கலை, அதற்கு மிகப்பெரிய வலிமை உள்ளது. உலக வரலாற்றிலேயே மாற்று சக்தி புகைப்படத்திற்கு உண்டு. புகைப்படம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்துள்ளது. வரலாற்று நிகழ்வுகளையும் இன்பம், துன்பம், பொதுக்கூட்டம், தலைவர்களின் அரசியல், அறிவியல், கண்டுபிடிப்புகள் என அனைத்தையும் நம் கண்முன் கொண்டு வந்து நிற்பது புகைப்படங்களில் காட்டுகிறது. ஒரு தலைமுறையினரின் சாதனையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டும் ஒரு வழிகாட்டியாக புகைப்படம் விளங்குகிறது. தூரிகையை கொண்டு ஒரு புகைப்படத்தை வரைவதற்கு பதிலாக மிக துல்லியமாக ஒரே நிமிடத்திற்குள் புகைப்படம் எடுத்து பல நகல்களையும் எடுத்துவிடலாம். உள்ளது உள்ளபடியே கேமராவினால் புகைப்படம் எடுக்க முடியும் என்பதால் ஒரு புகைப்படம் என்பது நான்கு பக்கங்களுக்குள் அடங்கிவிடுகிறது. ஆனால் அது பல கதைகளையும் பல தகவல்களையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. 200 பக்கங்களை எழுத வேண்டிய ஒரு விஷயத்தை கூட ஒரு புகைப்படம் விளக்கிவிடும். மங்கள்யான் விண்கலம் எடுத்து அனுப்பிய புகைப்படத்தை கொண்டே செவ்வாய் கிரகத்தில் ஆராய முடிந்தது. செவ்வாய் கிரகத்தில் ஆறுகள் ஓடினவா, நீர் உள்ளது போன்ற அரிய உண்மைகளை கண்டறிவதில் புகைப்படங்களே உதவுகிறது. புகைப்படங்கள் தனி நபர்களுக்கு சந்தேகம் கொடுக்கிறது. அதே சமயத்தில் அறிவியல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. புகைப்படத்திற்கு அடிப்படையாக இருப்பது ஒளிப்பட கருவி எனப்படும் கேமரா ஆகும். புகைப்படம் எடுப்பதால் ஆயுள் குறைந்துவிடும் என்கின்ற தவறான நம்பிக்கை மக்களிடம் இருந்து வருகிறது. ஆனால் அந்த மூட நம்பிக்கையே தற்போது பொய்யாகிவிட்டது. கேமரா வைத்திருப்பது என்பது ஒரு அந்தஸ்து, வசதியை காட்டுவதற்காக இருந்தது. கேமரா வாங்க வேண்டும் என்கிற கனவு தற்போது சாதாரண மக்களிடம் கூட நிறைவேறிவிட்டது. கைபேசி எனப்படும் செல்போன் வந்த பிறகுதான் இன்றைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டிலும் அவரது வசதிக்கு ஏற்ப கேமரா செல்போனாக உள்ளது. தன்னைத்தானே பலர் புகைப்படம் எடுத்துக்கொண்டு பார்த்து மகிழ்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு கருவியாக கேமரா விளங்குகிறது. இந்த கேமராவின் கண்டுபிடிப்பு அறிவியல் வரலாற்றில் ஒரு சாதனையாகும். மேலும் கேமராவின் கண்டுபிடிப்புகள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது. நாம் தூக்கி எறியும் ஒவ்வொரு குப்பைக்கும் நாம் கண்டிராத நீண்ட பயணம் உண்டு. குவியும் குப்பைகளாலும் அவற்றை அப்புறப்படுத்துதலாலும் சுற்றுச்சூழல் மாசடைகின்றது. குப்பைகள் தெருக்களில் குவிக்கப்படுகின்றன.